السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் ஒரு வளமை இருந்தது. நபி அவர்கள் சஹாபாக்களோடு சுபஹு தொழுகையை முடித்து விட்டார்களானால் மஸ்ஜிதுக்கு வெளியே மஸ்ஜிதுன் நபவியுடைய வெளிப்புறத்தில் வந்து அமர்ந்து ஜாஹிலியா காலங்களில் நடந்த வேடிக்கையான நிகழ்வுகள் பற்றியோ அல்லது இஸ்லாமிய விடயங்கள் சம்பந்தமாகவோ பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில்தான் அதிகமாக சஹாபாக்களுடைய தோட்டங்களில் ஏதாவது விளைச்சல்கள் கிடைத்திருந்தால், பழங்கள் கிடைத்திருந்தால் நபி அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு கொடுப்பார்கள். ஏன், சஹாபாக்கள் நபி அவர்கள் ஒன்றாக இருக்கின்ற நேரம் அனைவரும் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தில். இதே வளமைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செய்து வந்தார்கள். சுபஹு தொழுகையை முடித்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்க சஹாபாக்கள் சூழ உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். சுபஹு நேரத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அமீருல் முஃமினாக வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் இதே வளமை தொடர்ந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த சுவாரஸ்யமான கனவு சம்பந்தமான நிகழ்வு நடக்கிறது. ஒரு நாள் இரவு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தூக்கத்தில் ஒரு கனவு வருகிறது. அந்த கனவு என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹு தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களோடு வந்து மஸ்ஜிது நபவிக்கு வெளியே அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் இருக்க நபி அவர்களுக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு பக்கத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் அப்படியே ஒரு வட்ட வடிவமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கனவில். அதே நேரத்தில் ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த சபைக்கு தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த பேரித்தம் கனிகளை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுக்கிறார்கள். அந்த பாத்திரத்தில் இருந்த ஒரு ஈத்தம் கனியை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு சஹாபாக்கள் ஒவ்வொருவராக ஒரு பழம் கொடுக்கிறார்கள். நபி அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பழம், அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்று ஒவ்வொரு சஹாபாக்களாக ஒவ்வொரு பழம் கொடுக்கப்படுகிறது. இப்படி கிடைத்த அந்த ஈத்தம் பழத்தை சுவைத்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஈத்தம் பழத்துடைய சுவை மிகவும் பிடித்து போகிறது. இப்பொழுது சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு பழமாக பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டே இருக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், இப்படியே ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒரு பழம் வீதம் கொடுக்கப்பட்ட பிறகு ஈத்தம் கனிகள் மீதமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் இன்னும் ஒரு பழத்தை கேட்டு வாங்க வேண்டும். இப்படி அவர்கள் நினைத்து கொண்டே இருக்க ஒவ்வொரு சஹாபாக்களாக கொடுக்கப்பட்டு வந்த ஈத்தம் பழம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த கடைசி சஹாபியோடு அனைத்து பழங்களும் தீர்ந்து விடுகின்றன. இன்னும் ஒரு பழத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிறிய ஏமாற்றம், கனவு முடிந்து விடுகிறது.
தூக்கத்திலிருந்து எழுந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கனவை யாரிடமும் சொல்லவில்லை. தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு பின்னால் மஸ்ஜிது நபவிக்கு சுபஹு தொழுகைக்காக வந்து விடுகிறார்கள். சுபஹு தொழுகையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் சஹாபாக்களோடும் தொழுது முடித்த பின்னால் வளமை போன்று மஸ்ஜிது நபவிக்கு வெளியே சஹாபாக்கள் அனைவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு பக்கத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு பக்கத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சஹாபாக்கள் வளமை போன்றே ஒரு வட்ட வடிவமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த ஈத்தம் கனிகளை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிலிருந்து ஒரு பழத்தை தனக்கென எடுத்துவிட்டு ஒவ்வொரு சஹாபாக்களாக ஒவ்வொரு பழத்தை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். தனக்கு பக்கத்தில் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒன்று, அதன் பிறகு இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்று ஒவ்வொரு சஹாபாக்களாக பழம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பழத்தை வாங்கி கொண்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டவுடன் அந்த பழத்துடைய ருசி தான் இரவு கனவில் சுவைத்த அதே கனியுடைய சுவையுடைய ஞாபகத்தை வரவழைக்கிறது. இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், இந்த பழம் இவ்வளவு சுவையாக இருக்கிறது, சஹாபாக்கள் அனைவருக்கும் பழம் கொடுக்கப்பட்டு மீதமானால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இன்னும் ஒரு பழத்தை கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அனைவருக்கும் பழம் பகிர்ந்தளிக்கப்பட்ட பின்னர் ஈத்தம்பழ பாத்திரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களுக்கு வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தது போன்றே அதில் பழங்கள் மீதமாக இருக்கிறது. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அமீருல் முஃமினீனே, இன்னும் ஒரு பழத்தை எனக்கு தர முடியுமா என கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலியே, இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்கு ஒரு பழம் தானே தந்தார்கள், நீர் என்னை எம்மிடம் மட்டும் இரண்டு பழத்தை கேட்கிறீர்கள் என கேட்க வியப்படைகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வியந்து போகிறார்கள். தான் இரவு கண்ட கனவு, அந்த கனவை என்னுடைய வீட்டில் இருக்கும் மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ சொல்லாமல் சுபஹு தொழுகைக்கு வந்திருக்கிறேன். இந்த கனவு, ரசூலுல்லா எனக்கு ஒரு ஈத்தம்பளம் தந்த இந்த விடயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு எப்படி தெரிய வந்தது என்ற வியப்பில் இருக்கு. கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீனே, என்னுடைய கனவு, இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈத்தம்பளம் தந்த விடயம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? சிரித்துக் கொண்டே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அலியே, ஞாபகம் இல்லையா, நானும் அந்த சபையில் தானே இருந்தேன். சுப்ஹானல்லாஹ், வியந்து போகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கனவுடைய விளக்கங்களையும் பல சாமர்த்தியமான அறிவுகளையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் ஒவ்வொரு மறைமுகமான ஞானம் கொடுக்கப்பட்டவர் இருந்தார், என்னுடைய சமுதாயத்தில் அது உமர்தான் என்றார். அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கனவுகளுக்குரிய விளக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு சக்தியை, வல்லமையை கொடுத்திருந்தார்.
அதனால் அதிகமான சஹாபாக்கள் கனவுகள் ஏதாவது கண்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து கண்ட கனவை சொல்லி அதற்குரிய விளக்கங்களை பெற்றுக் கொண்டிருப்பது வழமை. ஒரு முறை ஒரு இறை மறுப்பாளன் ஒரு காஃபிரான மனிதன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, உமரே, நான் இன்றிரவு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிற்குரிய விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என கூறி அந்த கனவை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஆரம்பமாக ஒரு பாலைவனத்தில், புட்பூண்டுகள் இல்லாத ஒரு பாலைவனத்தில் தன்னந்தனியாக நின்று கொண்டிருப்பதாகவும், சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பூந்தோட்டத்திற்கு, ஒரு பூஞ்சோலைக்கு மாறி அங்கு நின்று கொண்டிருப்பதாகவும், கொஞ்ச நேரத்தில் நான் மீண்டும் பாலைவனத்திற்கே வந்து அங்கு நிற்பதாகவும், சிறிது நேரம் கழித்து நான் மீண்டும் அந்த பூஞ்சோலைக்கு, பூந்தோட்டத்திற்கு மாறிவிடுவதாகவும், இறுதியாக நான் ஆரம்பமாக நின்று கொண்டிருந்த பாலைவனத்திற்கே வந்து அங்கு நின்று கொண்டிருந்தவாறே என்னுடைய கனவு முடிந்து விடுகிறது. நான் தூக்கத்திலிருந்து எழுந்துவிட்டேன். நான் கண்ட இந்த விசித்திரமான கனவை தங்களிடம் சொல்லி அதற்குரிய விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே வந்திருக்கிறேன் என்றதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது நேரம் சிந்திக்கிறார்கள். பிறகு அந்த மனிதனை பார்த்து, நீ ஆரம்பமாக பாலைவனத்தில், புட்பூண்டுகள் இல்லாத ஒரு பாலைவனத்தில் தன்னந்தனியாக நிற்பது போல் கண்டாயே, அது நீ ஆரம்பமாக காஃபிராக இருப்பதை குறிக்கிறது. பின்பு ஒரு பூந்தோட்டத்திற்கு மாறிவிடுவது போல் கண்டாயே, அது நீ காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது. பின்பு பூந்தோட்டத்திலிருந்து மாறி பாலைவனத்தில் இருப்பதாக கண்டாயே, அது நீ இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி நீ மீண்டும் காஃபிராகி விடுவது. மீண்டும் பாலைவனத்திலிருந்து வந்து பூந்தோட்டத்திற்கு வந்தது போல் கண்டாயே, அது நீ மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது. இறுதியாக நீ பாலைவனத்தில் நின்றவாறே உன்னுடைய கனவு முடிந்து விட்டது என்றாயே, அது நீ இஸ்லாத்தை விட்டு காஃபிராக இருக்கும் நிலையிலேயே நீ மரணித்து போவது என்று கூறி அந்த கனவுடைய விளக்கத்தை கூறி முடிக்கிறார்கள். வந்திருந்தவன் கனவு கண்டதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த மனிதன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறார். உமரே, நான் கனவு கண்டதாக சொன்னது பொய். அப்படி ஒரு கனவை நான் காணவே இல்லை. ஆனால் நீரோ நான் கண்டதாக சொன்ன அந்த கனவிற்கு விளக்கத்தையும் கூறிவிட்டீர் என்று மீண்டும் மீண்டும் சிரிக்க ஆரம்பிக்கிறார். அவனை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக ஒன்றை சொன்னார்கள். நீ சொன்னது பொய்யாக இருக்கலாம், ஆனால் நான் சொன்னது உண்மை. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போன்றே அந்த மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் காஃபிராகிறான். அதன் பிறகு மீண்டும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இறுதியாக அவன் காஃபிராக இறை மறுப்பாளனாகவே மரணித்து விடுகிறார். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமருடைய நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான், அந்த நாவு சத்தியத்தை மட்டுமே பேசும் என்றார்கள். ஒரு முறை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகரிலே மிம்பரிலே சஹாபாக்களுக்கு மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருந்த விடயத்தை விட்டுவிட்டு திடீரென யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல் என சப்தமிட ஆரம்பிக்கிறார். சஹாபாக்களுக்கு எதுவுமே விளங்கவில்லை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணமும் புரியவில்லை. சில நாட்கள் கடக்கிறது. சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் மதீனாவிலிருந்து 400 கிலோமீட்டருக்கு அப்பால் போரொன்றிற்காக சென்றிருந்த படை வீரர்கள் வெற்றியுடன் மதீனா திரும்பி வருகிறார்கள். வந்தவர்கள் போரிலே நடந்த முக்கியமான விடயங்களை சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்,
போர் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு கட்டத்தில் யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல் என்று சப்தம் கேட்டது. சாரியாவே, அதோ அந்த மலையை திரும்பிப்பார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சப்தம் கேட்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையுடன் வந்து விட்டார்களோ என்ற எண்ணத்தில் பின்னால் திரும்பி பார்த்தேன். எங்களுக்கு பின்னால் மறைந்திருந்து ஒரு படை தாக்கவிருப்பதை கண்டுகொண்டேன். உடனடியாக சுதாகரித்து கொண்ட நாம் மலைக்கு பின்னால் மறைந்திருந்த அந்த படையினரையும் தாக்கி இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டோம் என்கிறார்கள். அப்போதுதான் சஹாபாக்களுக்கு அன்றைய நாள் மிம்பரில் நின்றவாறு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல் என்று சப்தமிட்டதற்கான காரணம் புரிகிறது. மதீனாவின் மிம்பரில் உமர் பின் கத்தாப் 400 கிலோமீட்டருக்கு அப்பால் சாரியாவின் படை. எந்தவித தொலை தொடர்பும் இல்லாத அந்த காலத்தில் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காதுகளில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சப்தத்தை கொண்டு வந்து சேர்த்தது யார்? இங்கிருந்து சப்தமிட்டால் போர்க்களத்தின் மரண ஓலங்களுக்கு மத்தியில் சாரியாவுடைய காதுகளில் என்னுடைய சப்தம் கேட்கும் என்ற நம்பிக்கை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி வந்தது? ஏனென்றால் அந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உள்ளம் தொடர்பாக இருந்தது அந்த அல்லாஹ்வோடு. ஏனென்றால் அந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உள்ளத்தில் குடியிருந்தது அல்லாஹ்வின் மீதான அசைக்க முடியாத ஈமான். ஏனென்றால் அந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடல் உறுப்புகள் முழுவதுமாக செயற்பட்டு கொண்டிருந்தது அந்த அல்லாஹுக்காக மாத்திரம்.